இது வேலண்டைன்ஸ் டே மந்த்து, ஸோ லவ் பத்தி நிறைய பேசலாம். ரொம்ப கஷ்டம். எப்படி லவ், எங்கேருந்து லவ், எப்போ லவ்? ஆக்சுவலி நான் தான், நான் ஸ்கூலில் இருந்தேன் டுவெல்த்து, இவர் வந்து காலேஜ் செகண்ட் இயர். இவர் அப்போ அந்த லியோ கிளப் அந்த கல்ச்சுரல்ஸ் இந்த இவெண்ட்டில் தானே எல்லாம் அடிச்சுட்டு. ஆமாம், அந்த டைம் வந்து இவர் அப்போ அந்த காலேஜ் லியோ கிளப் பிரசிடெண்ட்டாக இருந்தார். நான் சும்மா மெம்பராக இருந்தேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற அவர் அந்த இதுக்கு போகும்போது சர்டிஃபிகேட் எல்லாம் நாங்கள் தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இவர் வந்து அப்போது பிரசிடென்ட்னா சைன் பண்ணோம். ஸோ நான் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. திடீர்னு வந்தார், அப்படி பார்த்தாரு, சர்டிஃபிகேட் எடுத்தார் என்கிட்ட இருந்து. நார்மலாக ஆட்டோகிராஃப் கேட்ட மாதிரி அவர் பிரசிடென்ட்க்கு மேலே சைன் போட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டு பாருங்க, போடுறத நான் போடணும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறது. அது வாய் தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சு தப்ப புரிஞ்சு லவ் பண்ணிட்டாங்க. நான் கூட போயிட்டு வர எல்லாம் கிண்டல் அடிச்சிருப்பேன், யாரு நான் ஆட்டோகிராஃப் கேட்ட மாதிரி சைன் போட்டு போறாப்லன்ட்டு. அப்படி ஆரம்பிச்சது தான். இப்போ கல்ச்சுரல்ஸ்லேயே ஏதோ மேலியோ கீழியும் இதுலேயே இருந்தார், விசினிட்டிலேயே இருந்தாப்லையா. அதான் அது அவங்க அப்படி நோட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நீங்க வேலையா தெரியாம பண்ண விஷயம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்து காமன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐ வாண்ட் டு இன்ட்ரோ듀ஸ் யூ டு சம்வன் மை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட். ரெண்டு பேர் வந்து ரெண்டோட இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு காமன் ஃப்ரெண்ட்னா ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட் தானே? அது நீயா கூட இருந்திருக்கல. ரெண்டு பேரும் வந்து திருப்பி திருப்பி வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிட்டு போறாங்க. ஆமாமா இப்போதான் மீட் பண்ணேன் அப்படினாங்க. திருப்பி யாரோ திஸ் இஸ் உதய் அப்படினா, ஆ இப்போதான் மீட் பண்ணேன் அப்படினா. இங்க வந்து நீ மீட் பண்ணனும்னு சொன்னேன்னு சொல்லி என்ன கூட்டி போறாங்க. அரசியல் பேக்ட்ராப் உள்ள பையன், நீ எனி டைம் வந்து பொண்ணுங்களா நினைச்சு அப்படியே தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிடுவே சொல்றாங்க. Seriously, I have no connection with Paul. நிறைய தெலுங்கு டப்பிங் படம் பார்க்கறேன். தெலுங்குவே பார்க்கறேன். தமிழ் படத்துலயே அதான் காட்டுறாங்க. அப்போ கூட I still remember ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பையன் கொடுத்த வந்து பேசுறான், இது பண்றான், என்ன பையனா என்ன பண்றது எனக்கு பயமா இருக்கு. அவங்களும் வார்ன் பண்றாங்க, ஆமா ஆமா கூட்டு பண்ணிட போறப்ப நீ ஒன்றும் சாவகாசம் வச்சுக்காதான் சொன்னாங்க. அப்புறம் மீட் பண்ணி பேசும்போது இவன் அந்த அளவுக்கு வருத்தில்லையே, இவன் ரொம்ப பழமா இருக்காங்க. நான் சொல்ல வேண்டியது அவர் சொல்லிட்டாரு, இல்ல ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பாவமா இருந்தாப்ல. என்னடா இல்ல 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 அப்போ தெரியும், தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா நமக்கு கொஞ்சம் பயம் விட்டுருவோம்ல. ஓபனா எல்லாமே அப்பாக்கு தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த பயத்தோடயே வச்சுக்கணும், அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கணும்னு தெரியாத மாதிரி இருந்தாங்க. அப்புறம் அப்பாட்ட சொன்னனே ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் அதுக்கு முன்னாடி விசாரிச்சிருக்காங்க, யார் பொண்ணு, அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன ஃபேமிலி எல்லாம் விசாரிச்சிட்டாங்க. அப்புறமா அப்பா வந்து அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அம்மாட்டையும் பேசிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசணும். உடனே ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தா நல்லா இருந்து டிராமான்றதுனா எங்க ரெண்டு பேருக்கு கூட நடக்கிற டிராமா தான். வீட்டுல ஒன்னும் டிராமா, பெரிய டிராமா உங்களுக்குள்ள. நோ நீ சரியில்லை, ஏய் நீ வேற, நீ மாறணும் எனக்காக, அந்த மாதிரி எல்லாம் நிறைய அடிச்சுக்கிட்டீங்களா? அது நாங்க ரெண்டு பேரும் முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலா நான் சண்டை ஆயிட்டேன் பாக்குறாங்க. எப்பவுமே நானா சரண்டர் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என்னதான் ரெண்டு பேரும் பயங்கர நாட்டி ஃபெலோஸா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து பயங்கர தட் லவ் இஸ் வெரி வெரி ட்ரூ ஃபார் ஈச் அதர். என்ன இத்தனை வருஷம் குப்பை கொட்ட முடியுமா? ட்ரூ. எவ்வளவு வருஷம்? கல்யாணம் ஆனது வந்து 2002. அதுக்கு முன்னாடி லவ் வந்து ஒரு 7 இயர்ஸ். சோ எனக்கு என்னோட வயசுல பாதி வருஷத்துக்கு மேல இங்க தான் குப்பை கொட்டிருக்கேன்.
Sir, எவ்வளவு வருஷம் we been together, like from the time dating? 12 plus 7, so that's 19 years. 19 years. 20 years, same face, same wife. Yeah, same girlfriend.